நிலை ஏற்பட காரணம் பகிரங்கம் தான். ஆமையா. இங்கே பாருங்க, இப்போ நான் பார்க்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருமண தடை. இந்த திருமண தடைக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளானது. ஏழாம் அதிபதி கூட ராகு கேது, ஏழாம் அதிபதி கூட ராகு கேது, அல்லது சுக்கரம் கூட ராகு கேது, சரிங்களா? அப்போ இது ஏழாம் அதிபதியார் செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு ராகு கேது திரிகோணத்தில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது ஏழில் ராகு, அதே மாதிரி ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களெலாம் நிறையா திருமணம் கிடையாது. ஏழாம் இடத்தையோ ஏழாம் அதிபதி கூடையோ சனி சம்மந்தப்படுச்சுன்னா, ஏழாம் இடத்துலையோ சனி, அல்லது ஏழாம் இடத்தை பார்க்குற மாதிரியோ அல்லது லக்னத்தை பார்க்குற மாதிரியோ ஏழாம் அதிபதி கூடையோ சனி சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் திருமணம் 32 வயசு வரையே நடக்கிறதில்ல. இது வந்து ஏகாதசமாக. சுக்கரன் கேது சுக்கரன் ராகு சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் திருமணத்தில் தான், அதுவும் நிறையா இருக்கு. இந்த திருமண தடைக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய ஜோதிடத்தில் ஏகப்பட்ட வகுப்புகளையும் நடத்திருக்கோம். அப்படி இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடைக்கு எளிய பரிகாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ஆண்கள் பெண்கள் இருவருமே வள்ளி தெய்வானையோட உள்ள, வள்ளி தெய்வானையோட உள்ள முருகனை தரிசனம் பண்ணுங்க. முருகனை வெள்ளி செவ்வாயில் தொடர்ந்து 9 வெள்ளி அல்லது 9 செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணுங்க. 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கணவன் மனைவி பிரச்சனை வரதும் சரியாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். அதேமாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவில் போனீங்கன்னா அங்கே வள்ளி குகைன்னு இருக்கும், முருகனுக்கு வலது பக்கம் வள்ளி குகைன்னு இருக்கும். அந்த வள்ளி குகையை பார்த்து அங்கே போயிட்டு வள்ளிகிட்ட உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, வள்ளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும். அதுக்கடுத்து பழமுதிர்சோலை முருகன், திருப்புறங்குன்றம் முருகன், திருத்தணி முருகன், ஆலங்குடி குரு பகவான், சரிங்களா? ஆலங்குடி குரு பகவான் இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். இதை குறிப்பாக பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் ஆண்கள் வெள்ளிக்கிழமையும் போங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பெண்கள் 9 தீபமும் ஆண்கள் 20 தீபமும் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். திருமண தடைக்காக ஏற்றக்கூடிய தெய்வங்கள் நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு, அதனால் நெய் தீபம் ஏற்றி மனசார மனமுருகி வேண்டுங்க, விரைவில் திருமணம் கைகூடி வரும். இதுக்கடுத்து திருப்பூர் உள்ள சுக்ரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைக்கு வந்து இந்த செவ்வாய் சனி செவ்வாய்க்கேது ராகுகேது இதுதான் பெரும்பாலும் காரணமாக இருக்குது. அதனால் அருகாமையில் உள்ள சனீஸ்வர பகவானையும் அதுக்கடுத்து அருகாமையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கும், கணபதி கோயிலுக்கு எதுனா விநாயகர், ஏன்னா கேது தான் ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லாமல் ஒரு மன இறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் இல்லாமல் சிம்பிளாக எளிமையாகக்கூடிய விரக்தி நிலையை கொடுக்கக்கூடியவர். அதனால் கணபதி வழிபாடு பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு அந்த விரக்தி நிலைமை திருமண தடையிலேருந்து நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் எந்த முருகன் கோயில் போனாலும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க, அல்லது பன்னீர் ரோஜா வாங்கிட்டு போங்க. ரோஜாப்பூ மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? நல்ல வாசனை உள்ள திரவியங்கள் வாசனை உள்ள மலர்கள் வாங்கிட்டு போங்க, விரைவில் திருமணம் கைகூடி வரும். இதுக்கு அடுத்து எனக்கு ஏதாவது இல்லை சார், தனிப்பட்ட முறையில் என் ஜாதகப்படி பார்க்கணும், பார்த்து எனக்கு கொஞ்சம் ஒரு சில பரிகாரம் சொல்லுங்கன்னா தனியாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைகள் நன்றாக படிக்கும்,